ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு சியா மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் இந்த செஷனில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்கான ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் இருந்து வந்து யூஷுவலாகவே வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஸோ அதோடைய பேசிக் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் ஓகே ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஈக்விபிரியம் கண்டிஷன் அது என்ன பொசிஷனை அது அட்டைன் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஆப்ஜெக்டில் வித ஃபோர்ஸும் நம்ம அப்ளை பண்ணல அப்படின்னா ஸோ ஃபோர்ஸுடைய ஜென்ரலான ரிலேஷனான இந்த எஃப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்வி அதாவது நெகட்டிவ் ஆஃப் டைவர்ஜன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டேர்ம் அதுதான் சொல்லுவோம் நம்ம ஸோ அதை இப்படியும் எழுதலாம் டெல்டா டேம்க்கு பதிலாக டி பை டி இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் டிவி பை டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ணல அப்படிங்கிறதுனால ஸோ அந்த கண்டிஷனில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்ளிபிரியம் கட் கண்டிஷனை வந்து அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை நம்ம எக்ஸ் நாட் அப்படிங்கிறதா டினோட் பண்ணலாம் ஓகே ஸோ இதில் ஃபர்தராக டிவைட் பண்ண எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்டேபிள் ஈக்ளிபிரியம் இல்லை அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியமாக இருக்கலாம் ஸோ டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவாக இருக்குது இதில் ஸோ இது வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ அதாவது ஒரு பாசிட்டிவ் டேர்மாக இருக்குது அந்த ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது மேக்ஸிமம் ஓகே ஸோ மேக்சிமமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த இக்யூபியம் கண்டிஷன் வந்து ஸ்டேபிள் இக்லிபிரியம் கண்டிஷன் அண்ட் நெக்ஸ்ட் இஃப் இட் இஸ் நெகட்டிவ் அதாவது லெஸ் தேன் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதே போல் ஃபோர்ஸும் வந்து இங்கே மினிமம் எனர்ஜி வந்து அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிள் இக்லிபியம் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இது வந்து பேஸிக்காக உள்ளது ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்டுலமாக நம்ம எடுத்துக்கிடலாம் அந்த பெண்டுலத்தை வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஹேங் ஆகி இருக்கும் வித சேஞ்சஸும் இல்லாமல் அதை ஈக்ளிபிரியம் கண்டிஷன்கிறத நம்ம சொல்லலாம் அதே போல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எதர் அது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல வந்து அது மெயின்டைன் ஆகும் ஸோ அந்த இந்த பண்ண இந்த ஒர்க்குக்கு ரிகார்டிங்கான ஒரு ஆங்கிலோ ஃப்ரீக்குவன்சியவோ இல்லை ஃப்ரீக்குவன்சியோ வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் வந்து இது ஸோ ஆங்கிலோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம் அப்படிங்கிறது ஸோ இதில் இந்த கேங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஓகே ஸோ எம்ங்கிறது நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த பா ஆப்ஜெக்டுடைய இங்கே வந்து பாபு சிம் சிம்பிள் பெண்டலமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ வாட் எவர் அந்த ஆப்ஜெக்டுடைய மாசை வந்து நம்ம டினோட் பண்ணுறது தான் இந்த எம் டர்ம் ஸோ ஆங்கிலோ ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இதுக்காக வந்து நம்ம இங்க பாருங்க கேங்கிற டேர்ம் நமக்கு எசென்சியல் ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பி பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இந்த டேர்ம்ல வந்து நம்ம ஈக்லிபிரியம் பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் கே கேட்டேம் ஸோ அந்த கேட்டாம இங்கே ஸ்கொயர் ரோட்டுக்குள்ள போட்டு டிவைடட் பை எம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வி வில் கெட் கிட்ட ஃப்ரீ ஆங்குளர் ஃப்ரீக்வன்சி டேர்ம் அண்ட் ஆல்சோ வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ஃபிரீக்வன்சி ஆல்சோ ஸோ அதுக்கான ஃபார்ம்ல எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பை இன் டுமேகா ஸோ ஒமேகாங்கிற இந்த ஆங்குளா ஃப்ரீக்வன்சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ தட் டர்ம் இன் டு ஒன் பை டூ பை அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத நம்மளால சொல்ல முடியும் ஸோ அதுக்கான ஃபார்ம்லா ஓகே ஸோ இஃப் யூ சப்ஸ்டியூட் ஒமேகா மீன்ஸ் வி வில் கெட் த ஃப்ரீக்வன்சி ஃபார்ம்லாஸ் எஃப் இக்குவல் டூ ஒன் பை டூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம் ஓகே ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ரிகார்டிங்காக உள்ளது இதுக்கு ரிகார்டிங்கான ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம் ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வி வில் மீட்டு இந்த நெக்ஸ்ட்டு செஷன் வித் அனதர் டாபிக் தேங்க் யூ